யாழ்ப்பாணத்தின் வாயில் என அழைக்கப்படும் நாமன்குள் பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களையும் தொல்பொருள் சின்னங்களையும் உலகிற்கே எடுத்துக்காட்டுவதற்காக நாவற்குழியில் சிவபூமி அறக்கட்டளை நிறுவனத்தினால் நாவற்குழியில் தொல்பொருள் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. வணக்கம். யாழ்ப்பாணத்து வரலாற்றில் முதன் முதலாக மிகப்பெரிய அளவிலே சிவபூமி யாழ்ப்பாணம் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜனவரி மாதம் இந்த அருங்கொருள் காட்சியகம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட இருக்கிறது. இந்த அருங்கொருள் காட்சியகம் சுமார் 12 பரப்பு நிலப்பரப்பிலே 3 தளங்களை கொண்ட மாடி கட்டிடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்பகுதியிலே நுழைவாயிலே சங்கிலி மன்னனுடைய உருவச்சிலையும் இல்லாத அரசனுடைய உருவச்சிலையும் வாசலை அலங்கரிக்கின்றன. உள்ளே யாழ்ப்பாண சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த 21 மன்னர்களுடைய உருவச்சிலை இருமரங்களும் நிறுவப்பட்டுள்ளது. முதன் முதலாக யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் வரலாற்று மன்னர்கள் முழுக்க இருக்கும் உருவச்சிலை எழுப்புகின்ற நிகழ்ச்சி இதுதான் முதல் தரம். இதுவரை சங்கிலியனுக்கு எல்லாளனுக்கு பண்டாரவண்ணியனுக்கு சிலை எழுப்பியிருக்கிறோம். ஆனால் முதன் முதலாக யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயிலாகிய நாவற்குழியில் எங்கள் வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற தமிழ் மன்னர்கள் யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு நல்லூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னர்களுடைய பெயர்களும் அவர்கள் ஆட்சி செய்த ஆண்டுகள் அவர்களுடைய மாதிரி உருவச்சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி முன்னோர்கள் பயன்படுத்திய வண்டில்கள், கூடார வண்டில், திருக்கல் வண்டில், சவாரி வண்டில் உட்பட எங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. 1950 முதல் வெளிவந்த மோட்டார் கார்கள் 17 கார்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. 30 வேன் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்பு யாழ்ப்பாணத்துக்கு அறிமுகமான சவலன் மக்கள் பயணத்துக்காக பயன்படுத்திய சவலன் வாகனம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. தனமாடியிலே எங்கள் பண்பாட்டோடு தொடர்புடைய பாரம்பரியமான பொருட்கள் யாழ்ப்பாணத்து தமிழர் பண்பாட்டிலே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. பித்தளை பாத்திரங்கள் தொடக்கம், ஆரம்ப காலத்திலே வந்த கடிகாரம் மற்றும் ஆரம்பகால வானொலி, முன்னோர்கள் பயன்படுத்திய அறிவு மற்றும் கருவி மற்றும் போர்த்துகீசர் உள்ளாந்தர் காலத்து நாணயங்கள் மற்றும் அதுக்கு பின்பு வெளிவந்த ஆங்கிலேயர் காலத்து நாணயங்கள், ஆங்கிலேயர் காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய புகைப்படம், இலங்கையினுடைய ஏனைய பகுதியினுடைய புகைப்படங்கள் இவையெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறது. 2வது தளத்திலே ஈழத்து புலவர்கள், பண்டிதர்கள், பாவலர்கள், பாடசாலைகளை ஸ்தாபித்த ஸ்தாபகர்கள் மற்றும் எங்களுடைய பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், சூரத் போல் யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய மிகப்படம வாய்ந்த தோற்றங்கள், நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற விடயங்கள், கீரிமலை நவுலீஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், புண்ணீஸ்வரம், கோணீஸ்வரம் போன்ற தலங்களுடைய ஆதி புகைப்படங்கள் மற்றும் பழைய பத்திரிகை 1800களிலிருந்து யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த தமிழ் பத்திரிகைகளுடைய 1வது நாள் பத்திரிகையினுடைய முன்பக்கம் காட்சிப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 3000 புகைப்படங்களுக்கு மேல் இந்த 2வது தளமாடியிலே வரலாற்று அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. 3வது தளத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்திரமும் வடிவமும் மாணவர்களை கொண்டு வரைந்த மரபு ரீதியான ஓவியங்கள், உங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஓவியங்கள்,
நவீன ஓவியங்கள் அல்ல, மரபு ரீதியான ஓவியங்கள் மேல் தளம் முழுவதும் காட்சிப்படுத்தப்படுகிறது. மிக பெருமதியான வரலாற்று தடயங்கள் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இதுவரை யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய தமிழ் மக்களுக்கு சொந்த அரும்பொருள் காட்சியகம் இல்லாத துறையினாலே அது பற்றிய அறிவு, அது பற்றிய ஆர்வம் என்னுடைய சமுதாயத்திலே என்னுடைய தலைமுறையிடத்திலே இல்லாமல் போவதனாலே இங்கே இருந்த பழம் பெறும் பொருட்கள் எல்லாம் பல வியாபாரிகள் வந்து அவற்றை குறைந்த பணம் கொடுத்து வாங்கி தென்னிலங்கை பக்கத்திற்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பிவிட்டார். பழைய பழைய வீடுகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் போய்விட்டது. அதனுடைய அடையாள சின்னங்கள் இல்லாமல் கோயில்களில் இருந்த பழைய பெருமதிமிக்க வாகனங்கள் கூட விற்பனையாகிவிட்டது. இப்பொழுது தென்னிலங்கையிலும் புற நாட்டுகளிலும் யாழ்ப்பாணத்து வாகனங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு மிக கவலையான விடயம். உங்களுடைய மண்ணிலே ஒரு அரும்பொருள் காட்சியை உருவாக வேண்டும் என்று பலர் ஆசைப்பட்டார்கள். காலஞ்சென்ற கலைஞானி செல்வரண்டவர் என்ற இந்த துறையிலே ஆர்வமானவர் இவ்வளவு முயற்சி இருந்தார். பேராசிரியர் கனகரண்டம் மற்றும் குடும்ப சுட்டி கனகரண்டம் என்று சொல்லப்படுகின்ற கண்டியிலே வாழ்ந்தவர் அறிஞர் இளையசிரி பத்திரிகை தொடங்கும் பலவற்றை சேர்த்து பாதுகாத்தவர் எப்படியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு மியூசியம் என்ற அரும்பொருள் காட்சியத்தை உருவாக்கி இதற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று காத்திருந்தார். முடியவில்லை. போர்ச்சூழல் அவர்களெல்லாம் இப்பொழுது இறந்து விட்டார்கள். அவர்கள் தேடி வைத்த பொருட்களும் பல அழிந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் சிவபூமி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பு 17 ஆண்டுகளாக வடபுலத்திலே மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான பாடசாலை, கைவிடப்பட்ட புதியோர்களுக்கான இல்லம் மற்றும் கீரிமலை புண்ணிய சேத்திரமாகிய கீரிமலையிலே 11 மடங்கள் கோவிலை அளிக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் ஒரு மடங்கட்டி இப்பொழுது அங்கேயே பாரம்பரியங்களை பாதுகாக்கிறோம். அதே போல கிளிநொச்சியிலே ஒரு மனவளர்ச்சி குறைந்த பாடசாலை, திருக்கோணமலை கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிலத்திலே ஒரு மனவளர்ச்சி குறைந்த பாடசாலை மடம் கட்டி யாழ்ப்பாணத்தினுடைய நாவற்குழி நுழைவாயிலே திருவாசக அரண்மனை என்று ஒரு அரண்மனையை 2018 அமைத்து 652 திருவாசக பாடல்களை கருங்கல்லிலே செதுக்கியிருக்கிறது. 108 சிவலிங்கம் வைத்து இது ஒரு சிவபூமி யாழ்ப்பாணம் வரலாற்றை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்து அதன் அடுத்த கட்ட பணியாக இந்த அரிய பணியை இப்பொழுது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். உண்மையிலே இது தமிழருடைய சொத்து. என்னை பொறுத்தவரை சிறியேன் எத்தனையோ வருஷம் கட்ட கனவு இப்பொழுது நினைவாகிறது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்த இந்த பட பொருட்களை உங்கள் தமிழ் சமூகத்தினர் கையளிப்பதற்காகத்தான் இந்த பெரிய அரும்பொருள் காட்சியகத்தை அன்பர்களுடைய உதவியிலே கண்டி நிறைவு செய்துள்ளோம். உங்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற மன்னர்களை பற்றி நாங்கள் புத்தகத்திலே தான் படித்தோம். அவர்களை குழந்தைகளுக்கு காட்சிப்படுத்த தவறினோம். இங்கே 21 மன்னர்கள் அவர்கள் ஆட்சி செய்த காலம் எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம். அதே நேரத்திலே பல வரலாற்று விடயங்களை இங்கே மேலே காட்சிப்படுத்துகிறோம். இது என்னுடைய அற்புதமான சொத்து. சூரியன் சந்திரன் வானத்திலே நிலைத்திருப்பது போல இந்த அரும்பொருள் காட்சியமும் இத்தனை தலைமுறை இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எல்லா தெய்வங்களையும் நான் பிரார்த்திக்கிறேன். பொதுமக்களாகிய நீங்கள் இதை கவனமாக பாதுகாக்க வேண்டும். உங்களிடத்திலே ஏதாவது அரும்பொருட்கள் கிடைத்தால் அவற்றை கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய பேரை கொண்டு பாதுகாப்பாக வையுங்கள். இதுவும் மிக முக்கியமான பணி. எதிர்காலத்திலே மட்டக்களப்பு, திருக்கோணாமலை, வன்னி, மன்னார், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலும் மலையகத்திலும் தமிழர்களுடைய பண்பாட்டை சொல்லுகின்ற அரும்பொருள் காட்சியகங்கள் இதை பார்த்து உருவாக வேண்டும். பலர் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று அன்பு பண்ணிக் கொள்கிறேன். இது ஒரு முன்மாதிரியான பணி.
இது எந்த விதமான அரசியல் நோக்கத்துக்காகவும் அல்லது வேறு வாணிப நோக்கத்துக்காகவும் உருவாக்கப்பட்டதல்ல. இதுகள் சமுதாயத்தினுடைய வரலாற்றை எதிர்காலத்திலேயும் சந்ததி அறிவதற்காக எடுத்த முயற்சி. எனவே இங்கே எந்த ஒரு அரசியலும் இல்லை, எந்த ஒரு வர்க்க வேறுபாடு இல்லை. இது ஈழத்தமிழர்களுடைய உன்னதமான வரலாற்றை கண்ணால் கண்டு உங்கள் சந்ததி உணர வேண்டும் என்பதற்காக இத்தனையும் பிரபதியான பொருட்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை 2020ஆம் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த அரும்பொருட்காட்சியகத்தை பார்க்க வருகின்றவர்கள் முதல் 3 நாளும் இலவசமாக பார்வையிடுவார்கள். அதன் பின்பு இந்த அரும்பொருட்காட்சியகத்தை செயற்படுத்துவது இதனுடைய அடிப்படைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு 50 ரூபாய் அனுமதி சீட்டும் ஏனைய பெரியவர்களுக்கு 100 ரூபாய் அனுமதி சீட்டும் அதை அந்த பணம் கூட எதற்காக என்றால் இங்கே பணி செய்வதற்குரிய ஊதியத்துக்காகவும் மின்சாரம் தொலைபேசி மற்றும் இந்த பொருட்களை பாதுகாப்பதற்கான செலவினத்துக்காகவும் அதை ஏற்பாடு செய்தோம். தென்னிலங்கையை பொறுத்தவரை சிங்கள மக்கள் எத்தனையோ அரும்பொருட்காட்சியகங்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ வரலாற்று தடயங்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். நாங்கள் இல்லாவற்றை உணர்ந்து விட்டோம் என்று சோகத்தை சொல்லிக் கொண்டிருப்பதனால் பயனில்லை. நாங்கள் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செய்து அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி இந்த பணிக்கு எனக்கு உறுதுணை செய்த அத்தனை பேர்